15 kV ஜென்ரேட்டர் சின்ன ஒரு ஃபால்ட்டு ஸ்டார்டிங் ப்ராப்ளம் இது அட்டன் பண்ண வந்திருக்கோம். எப்படி வந்து ஃபால்ட்டு கண்டுபிடிக்கிறதுனா சின்ன ஃபால்ட் தான் அது மேஜர் ஃபால்ட்டு அது எப்படி கண்டுபிடிச்சி காட்டிடுறேன். இப்போ வந்து ஜென்ரேட்டர் ஆன் பண்ணிடலாம் பட்டனு. இப்போ வந்து டிஸ்பிளே கட்டம் இந்த உங்களுக்கு தெரிய நினைக்கிறதெல்லாம் இப்போ வந்து ஸ்டார்டிங் ப்ராப்ளம் மட்டும் அது மட்டும் உங்களுக்கு சொல்கிறேன். ஸ்டார்ட் பட்டன் நம்புகிறேன். சவுண்டு பார்த்தீங்கன்னா மோட்ரு வந்து செல்ஃப் ஆன் ஆகுது பட் ஆனால் வந்து ஜென்ரேட்டர் ஸ்டார்ட் ஆகலைன்னா கிரன் சவுண்டு கேட்குது. அப்படி என்ன பண்ணுறதுன்னா பேட்ரி டவுன் ஆகிருக்கும் அப்படின்னா பேட்ரி வந்து லோவாக இருக்கும். அது வந்து எப்படி செக் பண்ணதுன்னா மல்டிமீட்டர் வச்சு செக் பண்ணிக்கலாம் எவ்வளோ வோல்டேஜ் இருக்குன்ட்டு. டிசியில் வந்து 20 வச்சுன்னா இது வந்து 12 வோல்ட் பேட்ரி தான். 12 வச்சுக்கலாம். 12 வச்சுட்டு இது எவ்வளோ வோல்டேஜ் இருக்குன்னு செக் பண்ணிடலாம். செக் பண்ணி காட்டிட்டு அடிஷ்னலாக ஒரு பேட்டரி எடுத்துருந்துருக்கேன் இதுவும் செக் பண்ணிட்டு இதை கனெக்ட் பண்ண போகிறேன் சேஞ்ச் பண்ண போகிறேன். ஏன்னா சார்ஜ் போட்டு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வந்து உங்களுக்கு ஃபால்ட் எப்படி கண்டுபிடிக்குன்னு சொல்லிட்டு நான் சொல்லித்தரேன். இப்போ கனெக்ட் பண்ணிட்டு ஜென்ரேட்டர் ஆன் பண்ணி காட்டுறேன். டிசியில் வந்து 20 வோல்ட் வச்சுங்க. 20 அபோவ் 20 அதிகமாக தான் வைக்கணும். 20 செட் பண்ணிங்க. இது வந்து 12 வாட் பேட்டரி தான். இதில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 10.42 வருது. 10 வோல்டேஜ் வருது இதில். 10.5 வோல்டேஜ் ஆனால் ஸ்டார்டிங் மட்டும் இதில் வந்தீங்கன்னா 12 வோல்டேஜ் அதனால எடுக்காது. இந்த பேட்டரியில் பார்த்தீங்கன்னா 12.82 இது வந்து கரெக்டாக ஃபுல் வோல்டேஜ் இருக்குது. இது ஆம்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கே இதிலே போட்டிருக்கோம் வோல்டேஜ் இருக்கு. 12 வோல்டேஜு 25 ஹெச் ஓகேவா. இப்போ வந்து இது கனெக்ட் பண்ணால் இது ஜென்ரேட்டர் ஸ்டார்ட் ஆகும். இப்போ வந்து இது அவுத்துட்டு கனெக்ட் பண்ணிவிட்டு சார்ஜ் போட்டுக்கலாம். இப்போ வந்து வீக் ஆகிடுச்சு. இது வந்து இன்வெர்ட்டர் வச்சு சார்ஜ் பண்ணி சார்ஜ் பண்ணி உங்களுக்கு திரும்பி ரீகனெக்ட் பண்ணலாம். அது எப்படி சார்ஜ் பண்ணுறது பட் இது போட்டு கனெக்ட் பண்ணது அது எப்படி கனெக்ட் பண்ணுறது அப்படிங்களா. இப்போ வந்து ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ வந்து இதை ரிமூவ் பண்ணிக்கலாம். இருக்கும் மைனஸ் பிளஸ் மாற்றி கனெக்ட் பண்ணுங்க. கனெக்ட் பண்ணேன். ஒரு வாட் செக் பண்ணிக்கிறேன். 12 வோல்ட்டு 83 வோல்டேஜ் வருது டிசியில். இப்போ வந்து ஜென்ரேட்டர் ஆன் பண்ணி காட்டுறேன். ஆன் பண்ணி காட்டுறேன் மல்டிமீட்ரு. கனெக்ட் பண்ணிட்டு இப்போ வந்து இது ஆன் பண்ணி காட்டுறேன். இதில் காட்டும் எவ்வளோ வோல்டேஜு பேட்டரி லோ ஃபியூல் எல்லாமே டீட்டெயில் கட்டாது. அதெல்லாம் கொஞ்சம் நெக்ஸ்ட் வீடியோவில் ஒர்க் பண்ணும்போது போகிறேன். இப்போ வந்து இந்த ஒர்க்காக நம்ம வந்து உங்களுக்கு இந்த வீடியோ பார்க்கலாம்.
பண்ணால் சாப்பிட பண்ணி ஆட்டோ போட்டிருக்கு. ஆனால் ஆட்டோ பேனல் தனியாக வைக்கணும். சும்மா சிம்பிள் ஜென்ரேட்டர் 15 kV ஆட்டோ பேனல் வச்சா ஸ்டார்ட் ஆகும். இப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணி நமக்கலாம். இப்போ வந்து ஈஸியாக ஸ்டார்ட் ஆகும். ஓல்டேஜ் இல்லைனால தான், பேட்டரி டவுன் ஆனால் தான் அப்படி இந்த பிரச்சனை. அடிக்கடிக்கு போகும்போது ஒரு வாரத்துக்கு ஒன் டைம் போட்டு சார்ஜ் பண்ணி வச்சுருந்தா இந்த ஃபால்ட் வர. அப்படின்னா நீங்கள் சார்ஜ் பண்ணி தான் போட்டு பண்ணணும். திரும்பி ஸ்டார்ட் பண்ணி நமக்குன்னா நல்லாயிருக்கும்.